நீங்க வந்தவர்கள் நீங்க வந்தீங்க இங்க வந்து கொஞ்ச நாளைக்கு கொள்ளையடிச்சிட்டு இருந்தீங்க அப்புறம் அடுத்து வெள்ளக்காரன் இப்ப பிக் பாஸ் வெளிய வெள்ளக்காரன் வெளியில இருந்து வந்தாரு அவருக்கு நீங்க கொஞ்ச நாளைக்கு ஆதரவா இருந்தீங்க அப்புறம் அவருக்கு விருதே வந்துட்டு சுதந்திரம் ஆகும் பொழுது திராவிட இயக்கம்னு அப்படியே கரெக்டா பேரை மாத்திக்கிட்டு இந்த இந்த நாயுடு நாயக்கர் இருந்தா கண்டுபிடிச்சிருவோம்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணீங்க அதெல்லாம் தூக்கி இதுக்கும் அவர் பதில் சொல்றாரு யார் வந்தேரின்னு நீங்க சொல்றீங்களோ அவங்களுக்கு நான் பதில் சொல்ல அந்த கத்திர ஆளுங்களுக்கு எல்லாம் பதில் சொல்ல தயாருன்றாரு என்ன பதில் அவர் உங்களை போன்றவர்களுக்கு தான் சொல்றாரு என்ன பதில் சொல்ல சொல்றாரு சொல்லுங்க இப்ப நான் தான் சொல்றேன் அவர் என்ன மினிமம் சொல்லுவாரு நாங்க தான் வந்து இந்து மதத்தை காப்பாத்தணும் நாங்க இல்லைன்னா இஸ்லாமிய படையெடுப்பு வந்து எல்லாரும் கன்வெர்ட் ஆயிருப்பான் நீங்க என்ன அந்த வட இந்தியாவில எல்லாமே கன்வெர்ட் ஆயிட்டாங்க இன்னைக்கு முஸ்லீமா 600-700 வருஷமா இஸ்லாமிய ஆட்சிக்கு உட்பட்டு இருந்ததுங்க வட இந்தியா முழுக்க ஏன்னா எல்லாமே முஸ்லீமா மாறிட்டானா முஸ்லீம் தான் பெரும்பான்மையா இருக்கானா வட இந்தியால என்ன யாருக்கு அதுல பூ சுத்திக்கிட்டு இருக்கிறாங்க இவங்க அதாவது இஸ்லாமிய படையெடுப்பு வந்து நடந்தது நடக்கும்போது கன்வர்ஷன் கொஞ்சம் நடந்திருக்கும் நாம இருக்கல ஆனா நாங்க இல்லாம இருந்திருந்தா தமிழர்கள் இன்னாரம் வந்து உருது பேசி கொண்டு இருப்பீர்கள் இப்படிங்கிறதுனா இது என்ன பொய் வரலாறு அப்படியே வந்து புரட்டு வரலாற்று வந்து அப்படியே மாத்துறது இது நான் கேக்குறேன் வட இந்தியா முழுக்க இஸ்லாமியர்கள் 600 ஆண்டுகளுக்கு மேல ஆண்டிருக்கிறாங்க வட இந்தியா முழுக்க இஸ்லாமியர்கள் தான் இருக்கிறாங்களா சரி ரொம்ப தான் பேசுறீங்க உங்க ஹைதராபாத்தையே வந்துட்டானே முஸ்லீம் ஏன் இங்க வந்தீங்க எங்களை காப்பாத்த உங்க சொந்த ஊர்லயே உங்களை அடிச்சு விரட்டினானே முஸ்லீம் போக வேண்டியதானே போய் காப்பாத்த வேண்டியதானே ஏன்னா உங்களுக்கு அங்க தேவையில்லை ஏன்னா உங்களோட நோக்கம் என்னன்னா எங்க சொத்து சோகம் கிடைக்குது அங்க போய் உட்காந்துக்குவீங்க அப்படிதான் நடந்திருக்கு உங்க வரலாறு காலகாலத்துக்கு நீங்க அப்படிதான் போயிருக்கீங்க அப்ப வரலாற்று ரீதியா நீங்க நீங்க படையெடுத்து வந்து கொண்டு ஆக்குபை பண்ணிக்கிட்டே வந்தீங்க அவ்வளவுதான் என்ன நீங்க இந்த மண்ணுக்கு நல்லது செஞ்சிட்டீங்க நாங்க இன்னைக்கு வரைக்கும் கல்லணைன்னு 2000 வருஷத்துக்கு முன்னாடி கரிகாலம் கட்டின கல்லணை வச்சுதான் நாங்க விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறோம் அவங்க தமிழ் மன்னர்கள் கட்டின ஏரிகள் குளங்கள் தான் இன்னைக்கு வரலாறு இருக்கு நீங்க அதை தூர்வாரி இருப்பீங்க மிஞ்சி மிஞ்சி போனா தூர்வாரி அந்த நெல்லை எடுத்து கொண்டு போய் அந்த நெல்லு எடுத்துட்டு போய் நீங்க என்ன பண்ணீங்க உங்க இடத்துல வச்சு வரி வச்சீங்க உங்களுடைய வரி சரி பேசுவோம் தமிழர்களுடைய மன்னர்களுடைய வரி விகிதாச்சாரமும் தெலுங்கர்களுடைய வரி விகிதாச்சாரம் கல்வெட்டு ஆதார ஆய்வாளர்கள் பேச சொல்லுங்க பார்ப்போம் இதெல்லாம் பேசினா தெலுங்கர்கள் இங்க தமிழ்நாட்டில் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னு தெரிய வரும் விஷயம் தமிழர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு 10 மூட்டை நெல் விளையுதுன்னா அதில் 1 மூட்டை நெல் தான் அரசனுக்கு தெலுங்கர்கள் என்ன பண்ணாங்க நிலமெல்லாம் என்னுடையது உனக்கு வாழ்க்கைக்கு 1 மூட்டை நெல் போதும் மிச்சம் 9 மூட்டை எனக்கு அனுப்பிட்டான் இது என்னது இது ஆனா மந்திரி சபை நாங்க இல்லைன்னா அமைக்கவே முடியாதுன்ற அளவுக்கு வளர்ந்துருக்காங்கல்ல அதிகாரத்துக்கு வந்திருக்காங்கல்ல அது யாருடைய மடமைங்க இது தமிழருடைய மடமைங்க தமிழனுடைய அனுமதியில இவங்க இருக்கிறாங்க தமிழை வந்து இவர்களை பிரித்து பார்க்காமல் இவர்களை சகோதரர்களாக நினைத்த தப்புனால ஏற்பட்ட விளைவுங்க இது பெருமையா இருக்க முடியும் உண்மையா சொல்லப்போனா திருமலை நாயக்கன் மகால் இஸ்லாமிய கட்டமைப்புக்குள்ள போய் உட்கார்ந்தீங்கன்னு கேட்டீங்களா அது அதுக்கு மேல ஒரு கேள்வியா போயிடும் புரியுதுங்களா இதுதான் உண்மை நீங்க போய் பாருங்க இப்ப எதுக்காக பேசுறாரு நீங்க நினைக்கிறீங்க எதுக்காக நாங்க ஒரு அச்ச உணர்வுங்க தமிழ் தேசம் இன்னைக்கு வளர்ந்து வருது அந்த அச்ச உணர்வுடைய வெளிப்பாடு உடனே ஒரு டெரர் பண்ணி பாக்குறது யார் சொல்லி பேசுறாரு நீங்க நினைக்கிறீங்க யார் சொல்லி இல்ல இது அவங்களுடைய பதட்டத்தினால ஏற்படக்கூடிய விளைவு இது இல்ல அவர் சார்ந்த ஒரு கட்சியின் அந்த முன்னாள் அமைச்சர் கோகுலேந்திரா இதை மறுபடியும் இது கட்சியோட கருத்து எல்லாம் கிடையாதுங்க அது ஒரு தனிப்பட்ட கருத்துன்னு பேசிட்டு தனிப்பட்ட கருத்தாவே இருந்துட்டு போட்டுங்க நான் வந்து இப்ப கட்சி ஒரு கருத்தோ இல்ல ஒரு இனத்துடைய கருத்தோ நான் எடுத்துக்கல சரி எல்லா தெலுங்கர் ஏன்னா தமிழ் தேசியத்தை ஆதரிக்கக்கூடிய தெலுங்கர்கள் இருக்கிறாங்க இன்னைக்கு புரியுதுங்களா ஆமா நாங்க வந்தவங்க தான் ஆனா இந்த மண்ணுக்காக நாங்க இனிமேல் நல்லா உண்மையா இருப்போம் நாங்கள் தமிழ் தேசியத்தை ஆள வைக்கிறோம் தமிழர்கள் தான் இந்த மண்ணை ஆள தகுதியானவர்கள் இந்த மண் அவர்களுக்கானது அப்படிங்கிறத பேசக்கூடிய தெலுங்கர்கள் இருக்கிறாங்க என் நட்பு வட்டத்தில் இருக்கிறாங்க புரியுதுங்களா அவர்கள் எல்லாம் தமிழ் தேசியத்தை ஆதரிக்கிறாங்க இப்போ அவங்கள நான் சொல்லலை ஏன்னா அவர்கள் அவர்கள் புரிந்து கொண்டார்கள் ஆமாம் இது இது வந்து ஒரு காலகட்டத்தில் நடந்த குறைகளுக்காக நான் இப்போ ராதாரவி நீங்கள் வந்து திருமலை நாயக்கன் செய்த குற்றத்துக்கு ராதாரவி தண்டிக்கப்படணும்னு நான் பேசலை அந்த அது வந்து ஃபாசிசம் அது ரேசிசம் அதை நான் சொல்லலை நான் சொல்லக்கூடியது என்னென்னா பொய் பேசாதீங்க வரலாற்றை திரிக்காதீங்க உங்களை நீங்க இந்த மண்ணுக்கானவர் என்று காட்டிக்கொள்ளணும்ங்கிற நோக்கத்திற்காக பொய்யான வரலாறை தமிழர்கள் மீது சுமத்தாதீர்கள் அது உங்களுக்கு ஆபத்தாக முடியும் பிற்காலங்கள்ல இதுதான் இது இதுதான் ரேசியல் ஒரு விளக்கம் கொடுக்காரு உண்மையாகவே ராதாரவி உண்மையாகவே தெலுங்கர்களுடைய வரலாறு பேசணும்னா பேசுங்க இலங்கையில என்ன நடந்துச்சுன்னு பேசுங்க இலங்கையில என்ன கண்டி நாயக்கர் வரலாறு பேசுங்க பேச தகுதி தைரியம் இருக்கா ராதாரவி அவர்களுக்கு சேலஞ்ச் பண்றேன் கண்டி நாயக்கர்கள் தெலுங்கர்கள் பேச சொல்லுங்க பேசினா இன்னைக்கு சிங்கள இனப்படுகளுக்கே தெலுங்கர்கள் தான் காரணம்னு வந்து நிற்கும் அப்ப நாங்க ஒத்துக்கலாமா கண்டி நாயக்கர் பேரரசு என்பது தெலுங்கர்கள் பேரரசு பேச சொல்லுங்க அந்த உண்மையை இங்க இருந்தானே போயிருக்காரு கண்ணுசாமி நாயுடு கண்ணுசாமி நாயுடு இங்கிருந்து போவாரு அங்க போனா அவர் விக்ரம ராஜசிங்கேவா மாறுவாரு என்ன இது எங்களுக்கு எல்லாம் வரலாறு நாங்க படிக்காம வரலாற்றை பற்றி உணராமல் வந்தவர்கள் அல்ல நாங்க தமிழ் தேசியம் படிப்பதற்கு முன்பு வரலாறை முழுக்க படித்தவர்கள் உணர்ந்தவர்கள்
ஆனால் இவங்க வந்து என்னமோ வந்து நாங்கள் வரலாறே படிக்காமல் பேச சொல்லுங்க. கண்ணுசாமி நான் எப்படி பிறந்தது எங்க? அவர் எப்படி அங்கே இலங்கைக்கு போனார்? அங்கே போனோன்னு ஏன் விக்ரம ராஜசிங்கேன்னு தன்னை சிங்களவனாக அடையாளப்படுத்தி கொண்டார்? வெள்ளக்காரன் எழுதியிருக்கிறான், இலங்கையில் சொத்து பட்டியல் யார் யாரெல்லாம் நிலவுடைமை சமூகமாக இருக்கிறார்கள் அந்த நிலம்னு அவன் ஒரு பத்திரம் இருக்குது. அந்த பத்திரத்தில் 200க்கும் மேற்பட்ட நாயுடுகள் பேர், நாயுடு 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 நாயுடுன்னு எங்கே அங்கே இலங்கையில் இருக்குது. இப்போ அந்த நாயுடுகள் எங்கே போனாங்க? அந்த நாயுடுகார்கள் இங்கே வந்துட்டாங்களா இல்லை அந்த நாயுடுகார்கள் சிங்களவர்களாக மாறிக்கிட்டாங்களா? இதெல்லாம் சிங்களவர்களாக தனியாக மேடையில் பேசிட்டு அதுக்கப்புறம் பத்திரிகையாளர் சந்திக்கும் போது ஒரு இன உணர்வோட நான் பேசுறேன், அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. அதனால ஒரு பிரிவினையெல்லாம் நான் தூண்டலையே. உங்களுடைய இன உணர்வு பொய்யாக தமிழர்கள் மீது ஆதிக்கம் செலுத்துமானால் என்னுடைய இன உணர்வு உங்களுடைய இனத்தை பழிவாங்கும். போதுமா? எச்சரிக்கிறீங்களா? ஆமா, இது எச்சரிப்பு தான். எங்க எங்களுடைய மண்ணில் வந்துகிட்டு தமிழன்லாம் சொல்லிட்டுலாம் ஏமாத்ததுன்னு தேவையில்லை, அது உண்மை, நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் தமிழ்நாடு தமிழன் ஒருத்தன் கிடையாது தெலுங்கன்னு இருந்தானா, இது என்ன கணக்கு? இது தெலுங்கர்கள் இல்லைன்னா தமிழர் இல்லையா? ஏன் ராஜராஜ சோழன் காலகட்டத்தில் தெலுங்கு நாடுகள்லாம் தமிழர்கள் அடக்கி ஆண்டார்களே, அப்போ என்ன? அதை சொல்லுங்களேன், பேசுங்களேன். அப்போ நாங்கள் சொல்லாமா தமிழர் என்று இல்லை என்றால் தெலுங்கர் என்று இல்லைன்னு? நாங்கள் தான் அடக்கி ஆண்டோம் அந்த காலகட்டத்தில், சோழ பேரரசு அடக்கி ஆண்டுச்சா இல்லையா? இல்லை, என்னுடைய அடையாளம் திராவிடம்ன்றாருங்க. திராவிடம், நான் திராவிடம். அது இங்கே பாருங்க, திராவிடம் என்றால் திராவிட நாட்டுக்கு போக சொல்லுங்க, அது எங்க இருக்குன்னு போய் பார்த்து. இது திராவிட நாடு, இது திராவிட நாடு கிடையாது, அதுக்கு எந்த ஆதாரங்களும் கிடையாது. நீங்க பொய்ய ஒரு பொய்யை தொடர்ந்து கோயபெல்ஸ் மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கிறனால அது உண்மையாயிராது. இது திராவிட நாடு கிடையாது. திராவிட நாடு என்றால் இதை திராவிட நாடு என்று குறிக்கக்கூடிய ஒரு வரலாற்று ஆதாரத்தை காட்ட சொல்லுங்க. ஒரே ஒரு வரலாற்று ஆதாரம், ஈவேரா எழுதுனதா வரலாற்று ஆதாரம்னு சொன்னாங்கன்னா கடுப்பாயிருவேன் நான். சும்மா இந்த திராவிட இயக்கத்துல இருந்தவங்களெல்லாம் வரலாற்று ஆதாரம் பேர். கல்வெட்டு ஆதாரங்கள் ஒரு மூலச்சான், மூலச்சான்றுன்னு ஒன்று இருக்கு, இரண்டாம் கட்ட சான்றுகளும் ஒன்று இருக்கு. மூலச்சான்றை வைத்து தான் இரண்டாம் கட்ட சான்றுகள் எழுதுவாங்க. மூலச்சான்றோடு இது திராவிட நாடு என்று ஒரு ஒரு குறிப்பை பேச சொல்லுங்க. சேலஞ்சு, ஓபன் சேலஞ்சு. எந்த திராவிடவாதிக்கு இதுக்கு பதில் சொல்றதுக்கே இது திராவிட நாடுதான் காட்டுறதுக்கு இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க. பெரியாரை வைத்து பேசுவாங்க, உடனே நீங்க பெரியாரை கோட் பண்ணாதீங்கன்னு. பெரியார் ஒன்றும் இது இல்லைங்க, அவர் கல்வெட்டு கிடையாது அவரு, புரியுதுங்களா? பெரியார் வந்து ஒரு வரலாற்று ஆதாரம் கிடையாது, அவர் என்ன வேணாலும் சொல்லிட்டு போவாரு. அதை வந்து அவர் ஒரு சொன்னதெல்லாம் எப்படி வரலாறு? நான் கேட்பது வரலாற்று ஆதாரம், மூலச்சான்றுகள். அந்த மூலச்சான்றை வைத்து திராவிட நாடுன்னு சொல்ல சொல்லுங்க, கிடையாது. இல்லைங்கிறனால தான் நாங்கள் தெளிவாக சொல்கிறோம், திராவிடம்னு போனீங்கன்னா பிராமணர்கள்ட்ட போய் தான் நிற்கிது அது. நீங்கள் எங்கெங்கெல்லாம் திராவிடம் என்று பெயர்கள் குறிப்பிடப்படுகிறதோ அங்கெங்கெல்லாம் பிராமணர்களுடைய அடையாளமாக தான் திராவிடம் வந்து நிற்கிது, புரியுதுங்களா? திரா நீங்கள் ஒன்றும் இல்லை, நீங்கள் மேட்ரிமோனி டாட்டில் ஆரிய பார்ப்பன மேட்ரிமோனி முன்னாடி அவங்க தான் நிற்கிறாங்க. நீங்கள் மேட்ரிமோனிக்கு போங்க, மேட்ரிமோனியில் போயிட்டு திராவிட பிராமணா அப்படின்னு அடிங்க. மேட்ரிமோனி டாட் காம்ஸ் வச்சு கல்யாணம்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு வரைக்கும் திராவிட மகாசபான் இருக்குது, உள்ளே போய் பார்த்தா முழுக்க முழுக்க பிராமணர்களுடையது. இதெல்லாம் வந்து என்னன்னா, திராவிடம் என்ற சொல் என்பது பிராமணர்களுக்காக பிராமணர்கள் உருவாக்கி கொண்ட ஒரு சொல், அது தமிழ் சொல்லே கிடையாது திராவிடம் என்பது, புரியுதுங்களா? அது ஒரு சமஸ்கிருத சொல்லாக இருக்கிறது. அதை வந்து அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, அவர்களுடைய அடையாளமாகாத தென்பகுதியில் வாழக்கூடிய பிராமணர்கள் தங்களை பஞ்ச திராவிடர் என்று அழைத்துக் கொண்டார்கள். அதே போல் வடபகுதியில் வாழக்கூடிய பிராமணர்கள் தங்களை பஞ்ச கவுடர்கள் என்று அழைத்துக் கொண்டார்கள். இதுதான் இது வந்து என்னன்னா, மிருக சம்ஹிதாங்கிற ஒரு இதில் தான் திராவிடம் என்ற வார்த்தையுடைய பல, இது ஒரு ஆறாம் நூற்றாண்டு ஏழாம் நூற்றாண்டு எழுதப்பட்ட ஒரு இது மிருக சம்ஹிதா, அது சமஸ்கிருத நூல். அந்த மிருக சம்ஹிதாவில் தான் திராவிட அப்படிங்கிற அந்த வார்த்தை வருது. அதுவும் யாரை குறிக்கிறது வருதுன்னா, இந்த பிராமணர்களை குறிப்பதற்கு பஞ்ச திராவிடாங்கிற வார்த்தை உள்ள வருது. இதுதான் பழங்காலம். அப்போ ஆறாம் நூற்றாண்டுல வந்து இது முழுக்க முழுக்க பிராமணர்களை குறித்த ஒரு சொல் தான். இன்னைக்கு வரைக்கும் பிராமணர்கள் தான் திராவிடன்னு பேர் வச்சுட்டு இருக்கிறாங்க. இது நீங்கள் எந்த ஆய்வாளர் கூப்பிட்டு கேட்டாலும் தெரியும், ராகுல் டிராவிட் என்ன அதை இவரா பிராமணர், அவருக்கு ராகுல் டிராவிட் என்ற பெயர் எப்படி வருகிறது? அது அந்த மரபு ரீதியாக அவர்களுடைய பெயர், அவர்களுடைய இது. இதை ஒரு யாரோ ஒரு வரலாற்று ஆய்வாளர், ஆங்கிலேய ஆய்வாளர் இந்த மண்ணை பற்றி புரிதல் இல்லாமல் அவங்க வடக்கில் இருக்கிற ஒருத்தர் ஒரு இனமாகவும் தெற்கில் இருக்கிற ஒரு இனமாக காட்ட வேண்டும் என்ற நோக்கத்திற்காக அது தமிழ் இனம்னு சொன்னால் இவங்க ஏற்றுக்க மாட்டாங்கிறனால இவங்க உடனே என்ன பண்ணுறது, திராவிடம்னு சொல்லி தவறான ஒரு கருதுகோள் அது. இப்போ நீங்கள் அந்த தவறான கருதுகோளை எடுத்துக்கொண்டு அரசியல் ஆக்கி கொண்டு இது திராவிட மண், நாமெல்லாம் திராவிடர்கள்னு பேசுறதுலாம் இது இல்லை, அப்படி பேசுகிற தகுதி இருந்தது என்றால் போய் நீங்கள் ஆந்திராவில் பேசுங்க, இதே அரசியல் நீங்கள் ஆந்திராவில் பேசுங்க, கேரளாவில் பேசுங்க, கர்நாடகத்தில் பேசுங்க, இன்னைக்கு எதெல்லாம் நீங்கள் திராவிட நாடுன்னு சொல்றீங்க அங்கெல்லாம் போய் பேசிட்டு போங்க. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் நாங்கள் திராவிட நாடு பேசுவோங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். தொடர்ந்து வரலாற்று நம்ம நாங்கள் வரலாற்று நிகழ்வுகளுக்கு தமிழர்கள் பழிவாங்க வேண்டும் என்று நினைத்தால் அது ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அந்த அளவுக்கு தமிழர்கள் அடி வாங்கியிருக்கிறாங்க வரலாற்று ரீதியாக. ஒரு கடந்த 500 ஆண்டுகள் தமிழர்களுடைய வரலாறு என்பது ஒரு சோக கதை, அதை நம்ம நாங்களே பேசுவதற்கு வெக்கப்படுகிறோம். அந்த அளவுக்கு அடி வாங்கிய ஒரு அடிமை இனமாக தமிழர்கள் மாற்றப்பட்டிருக்கிறார்கள். என்னென்ன கொடுமைகள்லாம் நடக்குமோ அத்தனை கொடுமையும் நடந்திருக்குது. இப்போ இந்த இதெல்லாம் நாங்கள் பேசிக்கிட்டு இருந்தோம்னா அது ஒரு பெரிய இனக்கலவரத்தை கொண்டு வந்து முடியும், அதை நாங்கள் விரும்பலை. தெலுங்கர்கள் தெலுங்கர்களாக அமைதியாக தமிழர்களோடு இணைந்து வாழுங்கள், இதுதான் நாங்கள் சொல்கிறது. தமிழர்கள் தமிழ்நாட்டை பார்த்துக்கொள்கிறோம்.
சும்மா வந்துட்டு தெலுங்கர்கள் இல்லைன்னா தமிழர்கள் இருந்திருக்க முடியாது, தெலுங்கன் தான் தமிழனுக்கு அதை கட்டி கொடுத்தான் இதை கட்டி கொடுத்தான் கோமனம் கட்டி கொடுத்தான்லாம் பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா அது ஒரு பெரிய இனக்கலவரத்தை உருவாக்க வேண்டிய காலகட்டத்துக்கு நீங்கள் தள்ளிடுவீங்க. சரி, இதை நான் வந்து ஒரு எச்சரிக்கைன்னு நினைக்க வேண்டாம், இது ஒரு இதுதான் நடக்கும், இதுதான் இப்படி தான் ஒரு இனவாத சிந்தனை என்பது வளருங்கிறதுக்கு காரணம் இப்படி தான் வரும். அது நாங்கள் சொல்கிறது இனவாதம் அல்ல, நாங்கள் சொல்லுவது தமிழர்களுடைய உரிமை,